ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் ஸோ இன்னைக்கு டெய்லி கொஸ்டன் சீரீஸில் நம்ம இந்தியன் இருந்து எலெக்ஷன் டாப்பிக்கிலேருந்து டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க டுவெண்ட்டி கொஸ்டனுமே ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பரில் கேட்ட டுவெண்ட்டி கொஸ்டன் ஸோ அதனால் நல்லாவே வந்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இதுக்கு முந்தின டாபிக் வரைக்கும் ஆல்ரெடி இந்தியன் பாலிட்டியில் கொஸ்டன் ஆன்சர் சீரிஸ் நான் போட்டிருக்கேன் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் எல்லாம் கீழேயும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் உங்களுக்கு பிளேலிஸ்ட் இருக்கு சோ இப்போ இந்த வீடியோல எலெக்ஷன் பத்தி டுவெண்ட்டி கொர்சென்ட்ஸ் வந்து பார்க்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸ் நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் அதில் எலெக்ஷன் கமிஷனை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு நான் டீச் வந்து பண்ணியிருப்பேன் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டன் ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் CHIEF ELECTION எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா ஸோ எலெக்ஷன் கமிஷனரோட FIRST உமன் சீஃப் வந்து யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமாதேவி ஸோ விஎஸ் ராமாதேவி அடுத்து

அடுத்து விச் லோக்சபா எலெக்ஷன் அட் த விவிபிஏடி அப்படின்னா ஓட்டர்ஸ் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் வாஸ் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஸோ எப்போ எந்த லோக்சபா எலெக்ஷனில் இது வந்து அமலுக்கு கொண்டு வந்தாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் லோக்சபா எலெக்ஷன் அடுத்து விச் வாஸ் இன்ட்ரடியூஸ் ப்ராக்ஸி ஓட்டிங் சிஸ்டம் ஃபார் ஆன் தேர் பிஹாப் ஆஃப் தோஸ் ஊ சர்வ் இன் மில்ட்ரி ஸோ மில்ட்ரியில் சர்வ் பண்ணவங்களுக்கு ப்ராக்ஸி ஓட்டிங் சிஸ்டம் அப்படின்றத எந்த இயர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ எந்த இயர்ன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ அடுத்து இன் விச் இயர் வேர் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் யூஸ்டு ஃபர்ஸ்ட் டைம் இன் இன் இந்தியா ஸோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நம்ம இப்போ ஓட்டு போடுறோம்ல அந்த மிஷின் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட் டைம் எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்தியாவில் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி எயிட் அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆஃபர்ட் பை த எலெக்ஷன் கமிஷன் டு அ ரெக்கக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸோ எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன வந்து ஆஃபர் பண்ணுவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் சிம்பிள் ஸோ அவங்க கட்சிக்கான சிம்பிளை வந்து ஆஃபர் பண்ணுவாங்க அடுத்து ஹவு மெனி எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஆர் தீர் இன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஸோ எத்தனை எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து கமிஷனில் வந்து இருக்காங்க ஸோ எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா மூணு பேர் அடுத்து த பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்டட் டூ மோர் எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் த த கமிஷன் ஆஃப் ஃபார் டைம் இந்த இயர் ஸோ எந்த இயரில் வந்து எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து ரெண்டு பேர் கூட வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க ஸோ நைன்டீன் எயிட்டி நைனில் ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் தான் இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரை வந்து நைன்டீன் எயிட்டி நைன் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க அதனால தான் மூணு பேர் அடுத்து

அடுத்த கொஸ்டின் த மினிமம் ஏஜ் ரெக்யர்ட் ஃபார் ஓட்டிங் இன் இண்டியா எஸ் ஸோ இந்தியாவில் ஓட் பண்ணுறதுக்கு மினிமமாக எவ்வளோ வயசு வந்து இருக்கணும் ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஸோ இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டுக்கு ரெடியூஸ் வந்து பண்ணுவாங்க எந்த அமெண்ட்மெண்ட்னு பார்த்தோம் சிக்ஸ்டி ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் அடுத்து த எலெக்ஷன் ப்ராசஸ் இந்த ஸ்டேட் லெவல் இஸ் சூப்பர்வைஸ்டு பை டேஷ் ஸோ ஸ்டேட் லெவலில் நடக்கிற இந்த எலெக்ஷன் ப்ராசஸை யார் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவா ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் எலக்ட்ரால் ஆஃபீஸர் அடுத்து த ஸ்டேட்டஸ் ஆஃப் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா ஈக்குவல் ஈக்வலன் டு டேஷ் ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட ஸ்டேட்டஸ் வந்து யாரோட போஸ்டிங்க்கு ஈக்குவலாக இருக்கு ஸோ எந்த போஸ்டிங்கு ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவலாக இருக்கு அடுத்து விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல் வித் த எலெக்ஷன் ஸோ எலெக்ஷனை பற்றி டீல் பண்ணுற பார்ட் வந்து எது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஃபிஃப்டீன் ஸோ அடுத்து இன் விச் இயர் த எலெக்ஷன் கமிஷன் இஷ்யூடு த எலெக்ஷன் சிம்பிள் ஆர்டர் அண்டர் விச் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஹே டு ரெஜிஸ்டர் த கமிஷன் ஸோ எந்த வருஷத்துலேருந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்கெலாம் இந்த எலெக்ஷன் சிம்பிளில் வந்து கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ எந்த இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்லேருந்து அடுத்த கொஸ்டின் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டுவேட்டட் இன் டேஷ் ஸோ இந்தியாவில் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து எங்கே இருக்கு ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி அடுத்த கொஸ்டின் ஹவு மெனி கைண்ட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸிஸ் ஆர் தேர் ஸோ எத்தனை டைப் ஆஃப் டெமோக்ரசி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேரக்ட் டெமோக்ரஸி இன்டேரக்ட் டெமோக்ரஸி ஸோ லாஸ்ட் கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு இங்க கொடுத்துருக்கதுல எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து காண்டெஸ்டிங் இந்த எலக்ஷன் கம்ப்ளீட்டட் ஏஜ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ எலெக்ஷனில் காண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கம்ப்ளீட் இருக்கணும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் எங்கள் கரெக்ட் ஸோ ரைட் டு ஓட் அப்படின்ற ஏஜ் வந்து சிக்ஸ்டீன் வந்து கிடையாது எயிட்டீனு டேரக்ட் எலெக்ஷன்னா இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க டேரக்ட் எலெக்ஷனா பீப்புள் டேரக்டாக எலெக்ட் பண்ணுவாங்க இன்டெயரக்டாக வந்துட்டு பீப்புள் எலெக்ட் பண்ணாமல் மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க அதான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸோ இங்கே கொடுத்துருக்கில் கரெக்ட் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ இதோடு வந்துட்டு உங்களுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன்லேருந்து டுவெண்ட்டி கொஸ்டன்ஸ் வந்து முடியுது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம சேனலில் வந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டுட்டு வரேன் அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்குமே வந்துட்டு உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல்ஸ் இருக்குது அண்ட் புக்ஸுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது நீங்கள் எது வேணும்னாலும் நம்மளோட வெப்சைட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ